வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். உலகிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த கூட்டு முயற்சி தேவை. பிரதமர் நரேந்திர மோடி. மக்கள் மருந்தக தினம் நாளை கொண்டாட்டம். மருந்தக நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் நாளை கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை. முதலமைச்சர்களுக்கு கட்சித் தலைவர் சோனியாகாந்தி கடிதம். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தீவிரவாதிகள் தாக்குதலில் 29 பேர் உயிரிழப்பு. தாக்குதல் நடத்தியவர்களும் கொல்லப்பட்டனர். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இந்திய அணி. விரிவான செய்திகள். உலகிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள கொரோனா வைரஸ் நோயை கட்டுப்படுத்த கூட்டு முயற்சி தேவை என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எக்கனாமிக் டைம்ஸ் உலக வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், ஒவ்வொரு சகாப்தமும் புதிய சவால்களை ஏற்படுத்துவதாக கூறினார். இந்த சவால்கள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற உணர்வை வலுப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய காலகட்டத்தில் நீடித்த வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சிப் பணிகளும் நல் ஆளுமையும் தமது அரசின் நடைமுறையாக பின்பற்றப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். உலகம் முழுவதும் அகதிகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்போர் இந்தியாவில் அகதிகளின் நலனுக்காக கொண்டுவரப்பட்டுள்ள குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்ப்பதாகவும் அவர் கூறினார். அரசின் கொள்கைகள் தெளிவாக இருப்பதாகவும் நாட்டின் அடிப்படை வலுவாக உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் தரமான மருந்துகள் நியாயமான விலையில் கிடைக்க வகை செய்யும் ஜன் ஔஷதி யோஜனா எனப்படும் பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டத்தின் மூலம் மருந்தகங்களை நடத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார். உயிர்காக்கும் பாரம்பரிய மருந்துகள் மக்களுக்கு நியாயமான விலையில் கிடைக்கச் செய்ய இந்த மக்கள் மருந்தக திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. ஆண்டுதோறும் மார்ச் 7 மக்கள் மருந்தக தினமாக கொண்டாடப்படுகிறது. இதன்படி இந்த மருந்தகங்களின் பயன்கள் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நாடு முழுவதும் 700 மாவட்டங்களில் மொத்தம் 6200 மருந்தகங்கள் இந்த திட்டத்தின் மூலம் செயல்பட்டு வருகின்றன. இந்த மருந்தகங்களை நடத்துபவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார். தில்லி வன்முறை தொடர்பாக 5வது நாளாக இன்றும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் வரும் 11 வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று காலை மக்களவை கூடியதும் தில்லி வன்முறை சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டுமென்று காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் அளிக்கப்பட்டது. மக்களவை காங்கிரஸ் குழுவின் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மற்றும் அக்கட்சியின் கொடிக்குன்னில் சுரேஷ் ஆகியோர் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தனர். தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக ஹோலி விடுமுறைக்கு பிறகு விவாதிக்கப்படும் என்று ஏற்கனவே மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்திருந்த நிலையில் இன்றும் எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சினையை உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தின. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே திவால் மற்றும் வங்கி சீர்திருத்த சட்ட திருத்த மசோதாவும் கனிமங்கள் திருத்தச் சட்ட மசோதாவும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. இதன் பின்னர் அவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோதும் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவை வருகிற 11 வரை ஒத்திவைக்கப்பட்டது. புதுவார் தினாங்க 11 மார்ச் 2020 को 11 तक के लिए स्थगित की जाती है. यह था ज्ञापित करता हूं. यह वो विषय है. மாநிலங்களவையிலும் இப்பிரச்சினை எதிரொலித்தது. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தில்லி வன்முறை பிரச்சினை பற்றி விவாதிக்க வலியுறுத்தி கடும் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி தொடர்ந்து நீடித்ததால் மாநிலங்களவையை வருகிற 11 வரை ஒத்திவைப்பதாக மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவித்தார். எஸ் வங்கியில் வாடிக்கையாளர்கள் முதலீடு செய்துள்ள பணம் பாதுகாப்பாக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.
கடன் சுமையால் தத்தளித்து வரும் எஸ் வங்கியின் நிர்வாகக் குழுவை ரிசர்வ் வங்கி தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளது. எஸ் வங்கியில் வைப்புத்தொகை வைத்துள்ளோர் 50,000 ரூபாய் மட்டுமே எடுக்கவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், எஸ் வங்கியில் முதலீடு செய்துள்ள வாடிக்கையாளர்களின் பணம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இதனால் வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து ரிசர்வ் வங்கியுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் வாடிக்கையாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பணக்கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வாடிக்கையாளர் நலன், வங்கிகள் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலை உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே எஸ் வங்கியை சீரமைக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்நோயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நோய் பாதிப்பு ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் சோனியாகாந்தி வலியுறுத்தியுள்ளார். கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துவதோடு இந்நோய் அறிகுறி தென்பட்டவர்களை பரிசோதிப்பதற்கான நடைமுறைகளையும் வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தில்லி வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக ஏசியாநெட் நியூஸ் மற்றும் மீடியா ஒன் ஆகிய மலையாள தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு 48 மணி நேர தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த இரு தொலைக்காட்சி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் இன்று மாலை 7:30 மணி முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இவை நாளை மறுநாள் 8 தேதி இரவு 7:30 மணிக்குத்தான் மீண்டும் ஒலிபரப்பை தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விரு தொலைக்காட்சிகளும் தில்லி போராட்டம் தொடர்பாக வன்முறையை தூண்டும் வகையிலும் பாரபட்சமான முறையிலும் ஒலிபரப்பியதுடன் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவான சம்பவங்களை குறைந்த அளவிலேயே ஒலிபரப்பியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு சுற்றுலா வந்த ஈரான் நாட்டைச் சேர்ந்த 450 பேர் எங்கு இருக்கிறார்கள் என்பது பற்றி விசாரித்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. சீனாவுக்கு அடுத்தபடியாக ஈரானில் கொரோனா வைரஸ் பாதிப்பு பெருமளவுக்கு உள்ள நிலையில் ஈரான் சுற்றுலாப் பயணிகளின் தற்போதைய இருப்பிடத்தை கண்டறியுமாறு மத்திய சுகாதாரத்துறை சுற்றுலாத்துறையை கேட்டுக் கொண்டுள்ளது. அதன்பேரில் சுற்றுலாத்துறை ஈரான் பயணிகளை தேடும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த சுற்றுலாப் பயணிகள் தங்களது விசாவில் குறிப்பிட்டுள்ள ஹோட்டல்களில் தங்காமல் இடத்தை மாற்றிக்கொண்டிருப்பதால் அவர்களை கண்டறியும் பணி சிரமமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் ஏஜென்ட்கள் மூலமாக அவர்களது இருப்பிடத்தை கண்டறிய தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக 95.58 கோடி ரூபாய் மதிப்பில் 2,271 புதிய வாகனங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் புதிய வாகனங்களின் பயன்பாட்டை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் சண்முகம், காவல்துறை தலைமை இயக்குநர் ஏ கே திரிபாதி மற்றும் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 155 உதவி பொறியாளர்களுக்கு முதலமைச்சர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மேலும் நீர்வள ஆதாரத்துறை சார்பில் 335 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடலூர் மாவட்டத்தில் கட்டளை உயர்மட்ட கால்வாய் பாசன அமைப்புக்கான புனரமைப்பு திட்டத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதுபோல் பல்வேறு மாவட்டங்களில் நீர்வளத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களையும் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தொற்றால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 31 அதிகரித்துள்ளது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சிறப்பு செயலாளர் சஞ்சீவ்குமார் புதுதில்லியில் இன்று இதனை தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் கொரோனா வைரஸ் பரிசோதனை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பெரும் பாதிப்புக்குள்ளான ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்களை பத்திரமாக மீட்டு வருவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தில்லியில் உள்ள பள்ளிக்கூடங்களில் மாலை நேர பிரார்த்தனைகளை ரத்து செய்ய அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்புக்கான முகக்கவசங்கள் மற்றும் கைகளை சுத்தப்படுத்துவதற்கான திரவங்களை பதுக்கி வைப்போர் மற்றும் அதிக விலைக்கு விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா எச்சரித்துள்ளார். முகக்கவசங்களை உற்பத்தி செய்வோர் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என தெரிவித்துள்ளதால் அதிகாரிகள் உரிய ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 100,000 எட்டியுள்ளது. சீனாவில் தொற்றிய இந்நோய் பல நாடுகள் கண்டங்கள் கடந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பரவியுள்ளது. இதுவரை சீனா, இத்தாலி, ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் இந்நோய்க்கு 3,400 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் வைரஸ் தொற்று தற்போது 85 மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. சீனாவில் உருவான இந்த வைரஸ் தொற்று அண்டை நாடான ஜப்பான், தென்கொரியா நாடுகளுக்கு முதலில் பரவியது. பின்னர் ஈரான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பரவியது. சீனாவில் மட்டும் 3,012 பேர் இந்த வைரஸ் தொற்றால் இதுவரை பலியாகியுள்ளனர். நேபாளத்தில் இந்நோய் தொற்று பரவுவதை தடுக்க இந்தியாவுடனான எல்லைப்பகுதி முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்திய நேபாள எல்லையில் உள்ள நேபாள்கஞ்ச் மற்றும் பத்ராபூர் விமான நிலையங்களில் பயணிகளை பரிசோதிக்க சிறப்பு சுகாதார குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஈரானில் அந்நாட்டு முன்னாள் வெளியுறவு அமைச்சரின் ஆலோசகர் ஒருவர் கொரோனா தொற்று காரணமாக நேற்று உயிரிழந்த நிலையில் ஈரானில் இதுவரை 107 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 3,500 மேற்பட்டோர் இந்நோயில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்கும் பணிக்காக $1 பில்லியன் செலவிடப்படும் என அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மாரிசன் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் இந்நோயால் இதுவரை 61 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன பகுதிக்கு உட்பட்ட பெத்லஹேமில் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதை அடுத்து அந்நாட்டு அரசு 1 மாத கால அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. இஸ்ரேல் அரசும் இதேபோன்று பெத்லஹேம் பகுதியில் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. இந்நகரிலிருந்து யாரும் வெளியேறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ் கல்வியாளர்களைத்தான் நியமிக்க வேண்டும் என எந்த சட்டமும் இல்லை என தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் க. பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். ஆவடியை அடுத்த திருநின்ற ஊரில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள புராதன சின்னங்களை மத்திய அரசு கேட்கவும் இல்லை, மாநில அரசு கொடுக்கவும் இல்லை என்றார். மத்திய அரசின் மகளிர் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த நரசிங்கபுரம் பகுதியில் பெண்களுக்காக நடத்தப்படும் தையல் பயிற்சி முகாமை பிஜேபி மாநில பொதுச்செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் தொடங்கி வைத்தார். 60 மேற்பட்ட பெண்களுக்கு இந்த முகாமில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி ஸ்ரீனிவாசன், குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் சிறு திருத்தம்தான் செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் தவறான கருத்துக்களை பரப்புவதாகவும் கூறினார். இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என்று பிரதமரும் முதலமைச்சரும் தெளிவுபடுத்திய பிறகும் தமிழகத்தில் இந்த சட்டத்திற்கு எதிராக நடைபெறும் போராட்டங்கள் உள்நோக்கம் கொண்டவை என பிஜேபி மாநில பொதுச்செயலாளர் நரேந்திரன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பாதிப்புக்கு ஆளாகி இந்தியாவிற்கு வந்துள்ளவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காகவே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 10 ஒருமுறை மேற்கொள்ளப்படும் வழக்கமான நடைமுறை என்றும் அவர் குறிப்பிட்டார். திருப்பூரில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராகவும் ஆதரவாகவும் அனுமதி பெறாமல் எந்த போராட்டமும் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்ய திருப்பூர் காவல்துறைக்கு நேற்று பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று நிறுத்தி வைத்துள்ளது. திருப்பூரில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலையில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது.
இதன் அடிப்படையில் அனுமதி இல்லாமல் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராகவும் ஆதரவாகவும் போராட்டங்கள் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்ய நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மற்றொரு வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு முந்தைய உத்தரவை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. எனினும் அதிகாரிகள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூறி வழக்கு விசாரணையை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டத்திற்கு உட்பட்ட குணிகல் பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 6 பெண்கள் உள்ளிட்ட 10 பேரின் உடல்கள் இன்று அவர்களது சொந்த ஊரான சூளகிரியை அடுத்த சிக்கனப்பள்ளி கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் பிரபாகர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கங்காதர் ஆகியோர் நேரில் வந்து உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தனர். திருச்சியிலிருந்து ஹைதராபாத்திற்கு சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் இம்மாதம் 11, 18 மற்றும் 25ஆம் தேதிகளிலும் அடுத்த மாதம் 1ஆம் தேதியும் திருச்சியிலிருந்து காலை மணி 6:05 புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3:40 ஹைதராபாத் சென்றடையும். இதேபோன்று எர்ணாகுளத்திலிருந்தும் கோவை, ஈரோடு, சேலம், காட்பாடி வழியாக ஹைதராபாத்திற்கு 12, 19, 26ஆம் தேதிகளில் சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதற்கான முன்பதிவு ஏற்கனவே தொடங்கிவிட்டது. பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு வருகிற 8ஆம் தேதி இரவு 9:30 வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கும், மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து 9ஆம் தேதி அதிகாலை 4:00 மெமு சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிறுபான்மையின மக்களின் முன்னேற்றத்திற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குநர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சீமுட்லூர் கலைக்கல்லூரியின் சீரமைக்கப்பட்ட மகளிர் விடுதியை திறந்து வைத்த அவர் மாணவிகளின் குறைகளையும் கேட்டறிந்தார். அப்போது விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்தி மாணவிகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் மென்மேலும் வளர வேண்டும் என்றார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்திற்கு உட்பட்ட சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் மகளிர் தின விழா எழும்பூரில் உள்ள எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் இன்று நடைபெற்றது. எழுத்தாளர் ஜீவசுந்தரி, தொழிலதிபரும் சமூக சேவகருமான ஜெயந்தி மாலா சுரேஷ், வழக்கறிஞர் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய ரிசர்வ் காவல்படையின் டிஐஜி சோனல் மிஸ்ரா, மாணவியர் இப்போது தங்களது எதிர்கால வாழ்க்கைக்கான குறிக்கோளை வகுத்துக் கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்றார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக சீன மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கோவிட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு டோஜில்சுமா என்கிற மருந்து ஆக்டம்ரா என்ற வணிக பெயரில் பயன்படுத்தப்படுவதாகவும், இந்நோய் பாதிக்கப்பட்டோருக்கு இந்த மருந்துடன் அதிநவீன சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் மேற்கோள் காட்டி சீன செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய ராணுவத்தில் பணியாற்றுவது மிகுந்த பெருமை அளிப்பதாக சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்து நாளை பணியில் சேரவுள்ள பெண் அதிகாரிகள் பெருமிதத்துடன் கூறுகின்றனர். பெண்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்றும் அவர்கள் மன உறுதியுடன் தெரிவிக்கின்றனர். அலுவலக பணிகள் முதல் ஆகாயத்தில் பறப்பது வரை பல்வேறு துறைகளில் பெண்கள் காலடி பதித்திருப்பதோடு மட்டுமின்றி அந்த துறைகளில் சாதனையும் படைத்து வருகின்றனர். விமானப்படையில் போர் விமானிகளாகவும், கடற்படையில் உலகை வலம் வரும் துணிச்சல் மிக்கவர்களாகவும் பெண்கள் பணியாற்றி வரும் நிலையில் ராணுவத்திலும் அவர்கள் முத்திரை பதித்து வருகின்றனர். அந்த வகையில் ராணுவத்தில் அதிகாரி பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் கடந்த 11 மாதங்களாக நடைபெற்று வந்த கடுமையான பயிற்சிகளை நாளையுடன் நிறைவு செய்து பணியில் சேரவுள்ளனர். இவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் கௌரி பிரசாத் மகாதீப் என்ற வீர பெண்மணி. Because if I am wearing that uniform, I'll always feel his presence around me. And what he wanted to do for his nation, probably if I can do the same, he was into infantry.
So right now I can't join combat forces. But surely if tomorrow given a chance, I would definitely like to join the combat forces. இவரது கணவர் பிரசாத் மகாதிக் இந்திய ராணுவத்தின் பீகார் ரெஜிமெண்ட் படைப்பிரிவில் மேஜராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 2017 பணியின் போது வீரமரணம் அடைந்தார். கணவனை பிரிந்த நிலையிலும் மனம் தளராமல் மிகுந்த மன உறுதியோடு ராணுவ அதிகாரி பதவிக்கான தேர்வில் வெற்றி பெற்று பயிற்சியை நிறைவு செய்துள்ளார் கௌரி பிரசாத். நாளை மறுதினம் உலக மகளிர் தினம் கொண்டாடப்படும் வேளையில் இந்திய ராணுவத்தில் துணிச்சல் மிக்க பெண் அதிகாரியாக பணியாற்ற இருப்பது தமக்கு கிடைத்த கௌரவமாக கருதுகிறார் கௌரி பிரசாத். மற்றொரு பெண் அதிகாரியான இபுபு மெனா அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்தவர். நாட்டின் எல்லையோர மாநிலமான அருணாச்சல பிரதேசத்திலிருந்து இந்திய ராணுவத்தில் இணையும் 2வது பெண்மணி என்ற சிறப்பை பெற்றுள்ள இபுபு மெனா பெண்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று கூறுகிறார். Or say that you are not less than any one of them. If you have a dream, go work for it. Be very dedicated, sincere, achieve it. You are not less than anyone and don't let anyone point you that you can't do this or do that. பரங்கிமலை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் நாளை பயிற்சி நிறைவு செய்யும் 178 பேரில் 34 பேர் பெண்கள். அதிலும் 3 பேர் வெளிநாட்டு ராணுவத்தைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் ஆவர். இந்திய அதிகாரிகள் 136 பேரில் 31 பெண் அதிகாரிகளும் நாளை பயிற்சி நிறைவு செய்து பணியில் சேர உள்ளனர். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பை பார்வையிட உள்ளார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அடையாளம் தெரியாதவர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 29 பேர் உயிரிழந்தனர். காபூலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஆப்கானிஸ்தான் அமைதி கவுன்சிலின் தலைவர் கரீம் கலீலி உரையாற்றிக் கொண்டிருந்தபோது ராணுவ சீருடையில் வந்த நபர்கள் திடீரென துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். அதேவேளையில் பாதுகாப்பு படையினர் பதற்றத்தில் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தும்போது பொதுமக்கள் மீதும் குண்டு பாய்ந்ததாக சிலர் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆப்கான் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் விலகிய பிறகு தாலிபான் அமைப்பினர் அந்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலக நாடுகள் அவரவர் நலனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றார். ஒரு நாடு மற்றொரு நாட்டின் ஆதரவுடன் நீண்ட நாட்களுக்கு செயல்பட முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். வட ஆப்பிரிக்க நாடான துனிஷியா தலைநகர் துனிஷில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே தற்கொலைப்படை தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பது அப்பகுதியில் அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாக்குதலில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததுடன் 5 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் அச்சத்தில் அங்குமிங்கும் சிதறி ஓடியதாக துனிஷிய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு ரோந்து குழுவினரை குறிவைத்து 2 பேர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை எனவும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் காணப்பட்டன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 893 புள்ளிகள் குறைந்து 37,576 புள்ளிகளாக நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 279 புள்ளிகள் குறைந்து 10,989 புள்ளிகளில் நிறைவடைந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74 ரூபாயாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 33,848 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,231 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 50,700 ரூபாயாகவும் 1 கிராம் 50.70 காசாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 74 ரூபாய் 7 காசாகவும் டீசல் விலை 67 ரூபாய் 34 காசாகவும் உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள்.
மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் வரும் 8ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதவுள்ளன. நேற்று இந்தியா இங்கிலாந்து அணிகளிடையே முதல் அரையிறுதிப் போட்டி நடைபெறவிருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் புள்ளிகள் அடிப்படையில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. 2வது அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்க அணியை டக்வர்த் லூயி முறைப்படி 5 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதவுள்ளன. ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டிக்கான தகுதிச் சுற்றின் காலிறுதிப் போட்டிக்கு இந்திய வீரர் ராஜேஷ்குமார் முன்னேறியுள்ளார். ஜோர்டானில் நடைபெற்று வரும் தகுதிச் சுற்று போட்டியின் 75 கிலோ எடை பிரிவில் அவர் கலந்து கொண்டுள்ளார். தரவரிசையில் 4வது இடத்தில் உள்ள வீரரை வெற்றி கொண்ட அவர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆஷிஷ்குமார் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உள்தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்பத்தின் தாக்கம் குறையும் என்றும் வெப்பசலனம் காரணமாக ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்வுகளின் தொகுப்பு. மத்திய வடக்கு பகுதியில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் அங்குள்ள இளம் பெண்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 1975 போருக்கு பின்னர் மிச்சங்களாக விடப்பட்ட இந்த கண்ணி வெடிகளால் மனிதர்களுக்கும் விலங்கினங்களுக்கும் அவ்வப்போது ஆபத்து ஏற்பட்டு வரும் நிலையில் இந்த இளம் பெண்களின் துணிச்சலான செயலால் கண்ணி வெடிகள் அகற்றப்பட்டு வருவதாக இக்குழுவின் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். இந்த பணியில் 16 இளம் பெண்களை கொண்ட குழு ஈடுபட்டு வருகிறது. இந்த தேடுதல் பணி 60,000 ஹெக்டேர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பகுதி போரின்போது மிகுந்த பாதிப்புக்கு உள்ளான பகுதி என்று கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த கூட்டு முயற்சி தேவை, பிரதமர் நரேந்திர மோடி. மக்கள் மருந்தக தினம் நாளை கொண்டாட்டம். மருந்தக நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் நாளை கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை, முதலமைச்சர்களுக்கு கட்சித் தலைவர் சோனியாகாந்தி கடிதம். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தீவிரவாதிகள் தாக்குதலில் 29 பேர் உயிரிழப்பு, தாக்குதல் நடத்தியவர்களும் கொல்லப்பட்டனர். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இந்திய அணி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.